ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டு விலாஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாயை நம்ம மாதக்கணக்கில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸையும் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெல்லிக்காய் ஊறுகாய் செய்வதற்கு தேவையான அளவு நான் பெரிய நெல்லிக்காய் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக தண்ணியெலாம் இல்லாமல் தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியோடு சேர்த்து நீங்கள் ஊறுகாய் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும், அதனால் தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காயை இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இது போல் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை ஊறுகாக்காக வேக வைக்கும் போது ரொம்ப கொலையை வேக வச்சிடாமல் நெல்லிக்காயை எடுத்து கைகளால் புட்டு பார்த்தா வர்ற அளவுக்கு அரை பக்குவத்துக்கு நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி வேக வச்சு எடுத்தால் தான் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் நீண்ட நாட்கள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நெல்லிக்காய் அரை பக்குவத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நெல்லிக்காய் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஆற வச்சிடலாம். பாருங்கள், நெல்லிக்காயை எடுத்து சூட்டோட கைகளால் இது மாதிரி புட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி வரும். இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பிச்சு எடுத்துட்டு இதனுடைய விதைகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு இது மாதிரி நெல்லிக்காயை உதுத்தி எடுத்துக்கலாம். இப்போ ஊறுகாய் செய்ய மசாலா பொருட்களை ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்துக்கலாம். அது கூடவே 1.5 ஸ்பூன் போல் கடுகு எடுத்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாறு போல் வந்து மிளகாய் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி 7 to 8 வர மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாயை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு வெறும் பாத்திரத்தில் வெந்தயமும் கடுகும் சேர்த்து அருகிடாமல் வாசனை வர்ற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, வெந்தயம் வந்து பொன்னிறமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கருகிடுச்சுன்னா ஊறுகாயோட டேஸ்ட்டே மாறிடும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வர மிளகாவையும் லைட்டாக கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது, இது மாதிரி கொரகொரப்பாக ரவை பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நீண்ட நாட்கள் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு நம்பருப்பு சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் போல் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் பொறிஞ்சு வாசம் வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி உதுத்தி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துடலாம். நெல்லிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்படி கல் உப்பு சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ சிம்லே வச்சு நெல்லிக்காயில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் வந்து இந்த நெல்லிக்காயில் மிக்ஸ் ஆகிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய் ஊறுகாவை உடனே எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா இந்த ஊறுகாய் நல்லா இருக்காது. இந்த மசாலாவில் நெல்லிக்காய் நல்லா ஊறி மிக்ஸ் ஆனாதான் நெல்லிக்காய் ஊறுகாய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஊறுகாவை கைப்படாமல் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு தினமுமே வெயிலில் வச்சு எடுங்க. கண்டிப்பாக நீண்ட நாட்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னும் நிறையா ரெசிபீஸ் வீடியோஸ் பார்க்கலாம்.